வருங்கால காவல்துறை அரசு உயர் அதிகாரிகளான என் அன்பு சகோதர சோதரர்களுக்கு இனிய வணக்கம். இந்த வீடியோவில் பாருங்க, நான் எப்பயும் சொல்கிறது தான் சரிங்களா, இன்னும் ஒரு குறுகிய நாட்கள் தான் இருக்குது சரிங்களா, அதனால் தெளிவப்படிங்க. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமானது. மேக்ஸிமம் தந்தையில் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின்ஸ் எப்பயுமே உறுதியாக கேட்குறாங்க. இப்போ பள்ளி பாடப்போது உங்கள் ஆறாவிலிருந்து மேக்ஸிமம் பன்னெண்டாவது புக்கு மேக்ஸிமம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதான் லெவன்த்து டுவெல்த் எடுத்திருக்கேன். தேவையில்லாத நிறைய தந்தைகள் இருக்குது, அதெல்லாம் கேட்க போகிறது கிடையாது. மேக்ஸிமம் ஆறாவிலிருந்து பத்தாவதுக்கும் தந்தைகள் தான் எக்ஸாமும் கேட்குறாங்க, சிலபஸில் இருக்குது சரிங்களா, துறைகள் சம்மந்தமாக வினாக்களையும் கேட்குறாங்க, அதுவுமே சிலபஸில் இருக்குது சரிங்களா. அந்த கொஸ்டினை பூரா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. முழுக்க முழுக்க பாருங்கள், இது ஆறாவிலிருந்து மேக்ஸிமம் பத்தாவது தந்தைகள் ஃபுல்லாக இருக்குது, ப்ளஸ் லெவன்த்து டுவெல்த்தில் உள்ள முக்கியமான வினாக்களும் இதில் இருக்குது சரிங்களா. அந்த வீடியோ பாருங்கள் பாருங்க. எஸ்ஏ மாதிரி தேர்வு கேட்கப்பட்ட வினாக்கள் தான் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா. தந்தையின் சம்மந்தம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மரபீரின் தந்தைன்னு அழைக்கப்படும் யாருன்னு கேட்டுருங்க. மரபீரின் தந்தை யாருப்பா, கிரிகிர் ஜோகர் மண்டல் தான். இந்த மரபீர் பட்டாணி செடியில் இதை கண்டுச்சுப்பா, அப்புறம் மரபீரின் தந்தை யார், மெண்டல் ஞாபகம் சரிங்களா. அதே சார்லஸ் டார்வின் இயற்கை தேர்வு கோட்பாடு சொன்னவர் யார், சார்லஸ் டார்வின் தான் சொல்லியிருப்பாரு. இந்த எட்வர்ட் ஜென் அடிக்கடி கேட்டுக்கிருப்பான், தடுப்பூசியின் தந்தையே சொல்லுவாங்க, தடுப்பூசியை முழுமையாக கண்டுபிடிச்சாரு. ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை வஞ்சக்காமலைக்கு எதிராக கண்டுபிடிச்சிருப்பா, அதான் தடுப்பூசியின் தந்தை சரியா. எட்வர்ட் ஜென்னர். அடுத்து லூயிஸ் பாஸ்டர் பாருங்க, வெறுநாய் கடிக்கு மருந்து கொண்டுச்சிருப்பாரு. இது நுண்ணுயிரின் தந்தை அழைக்கப்படுவங்க யாரு, லூயிஸ் பாஸ்டர். ஆனா கொஸ்டின் இதெல்லாம் எடுத்து இதை எடுத்தவங்க நல்ல ஃபிக்ஸர், நல்ல என்ன பண்ணிருக்காங்க, ஒரு டேலண்டான பர்சன் ஞாபகம் பாருங்க. இருக்க எல்லா தந்தையும் வச்சிருக்காங்களா. அதே மாதிரி பரிணாம கோட்பாடு கண்டுபிடிச்சு யாரு, லா மார்க் ஞாபகம், அது ஞாபகம். பரிமாண கோட்பாடுன்னா லா மார்க். இந்த குளோனிங் கோட்பாடு கண்டுபிடிச்சு யாரு, டாக்டர் அயான் வில்மாட் சரிங்களா. செம்பரி குட்டி இருக்கிறது டாலியன் செம்பரி குட்டி இருக்கு, டென்த் புக்கில் இருக்கு, இதெல்லாம் கேட்டு விட்டுறாங்க. அயான் வில்மாட் குளோனிங் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க சரியா. இப்போ என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்கு அதே மாதிரி தான், உங்களுக்கு ஆறாவது இருந்து உங்களுக்கு பத்தாவது வரைக்கும் என்னென்ன புக்கெல்லாம் தந்தைகள் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு தொகுத்து ஒரே தான் கொடுக்குறேன் சரியா. கண்டிப்பாக எழுதி வச்சுங்க. இதை தந்தைகளாக ஒரு 20 தந்தைகளாக வரும், தாண்டி வராது. ப்ளஸ் முக்கியமான தந்தைகள் பிற தகவல் கேட்டு கீழே இருக்குது, அதுவும் நீங்கள் ஞாபகம். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் சரிங்களா. முதல் தந்தையை பாருங்க, நவீன வகைப்பாட்டியின் தந்தை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நவீன வகைப்பாட்டின் தந்தை இதை யார் சொல்கிறாங்கன்னா, கரலோ சினேஸ் தான் சரிங்களா. நவீன வகைப்பாட்டின் தந்தை சரிங்களா. அதே இருசொல் பேரிடும்படைய முதல் சொன்னவர் யார், காஸ்டர் பாகியான இருசொல் பேரிட வகைப்படுத்தி கரலோ சின்னேச சொல்லுவாங்க. அதனால தான் நவீன வகைப்பாட்டியின் தந்தைன்னு சொல்கிறாங்க சரியா. அப்புறம் கணினியின் தந்தை அழைக்கப்படுவங்க யார்ப்பா, சார்லஸ் பாப்பே தான். கணிப்பொறியின் தந்தைன்னு சொல்லுவாங்க, சார்லஸ் பாப்பே தான். இதில் புக்கில் தான், ஸ்கூல் புக்கில் இருக்கு. இந்த இறைப்பை சார் உடற் செயலின் தந்தை அழைக்கப்படுவார் யார், இவர வில்லியம் பி மண்ட் ஞாபகம். அப்புறம் இறைப்பைனா இறைப்பை சார் உடற் செயலின் தந்தை அழைக்கப்படுவங்க யாருன்னா வில்லியம் பி மண்ட் தான் சரிங்களா. அடுத்து பாருங்க, பாக்டீரியாவின் தந்தை ராபர்ட் காச்சினா ஒன்று தான், கோச்சினா ஒன்று தான் சரிங்களா. ராபர்ட் காச்சினாது இவர் தான் பாக்டீரியாவின் தந்தைன்னு சொல்லுவாங்க சரியா. நல்லா ஞாபகம், நுண்ணோக்கியை கண்டுபிடிச்சிருப்பாங்க, நுண்ணோக்கி கண்டுபிடிச்சவர் பாக்டீரியாவை பாக்டீரியன் தந்தை அழைக்கப்படுவாங்க, ஏன்னா ராபர்ட் காச்சி தான். அடுத்து பாருங்க, வெண்மை புரட்சியின் தந்தை அழைக்கப்படுவாங்க யாருப்பா, வர்கீஸ் குரியன் வெண்மை புரட்சியின் தந்தை. அப்புறம் பசுமை புரட்சியின் தந்தை அழைக்கப்படுவாங்க யாரு, அது கீழே இருக்கு, பசுமை புரட்சி தந்தை. மேக்ஸிமம் இந்த பசுமை புரட்சி இந்த வார்த்தை உருவாக்கணுங்க யாரு, இதுன்னு கேட்டு எக்ஸாம் கேட்டிருக்காங்க, வில்லியம் ஸ்காட். வில்லியம் ஸ்காட் தானே உனங்க பசுமை புரட்சி இந்த வார்த்தையை உருவாக்கியிருப்பாரு சரியா. நல்லா ஞாபகம், பசுமை புரட்சி இந்தியாவில் எந்த ஆண்டு பசுமை புரட்சி நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க, 1967 சம்திங். இந்த வழிநடத்தும் திட்டம்னு சொல்லிட்டு முக்கியமான இடங்களை பூரா பண்ணியிருப்பாங்க, அரிசி பிளஸ் கோதுமை விளைய வச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் அரிசினா தஞ்சை பகுதி பூரா அதிகமாக விளைஞ்சிருக்கு சரியா. அடுத்து பாருங்க, இலை ஒளியிலும் தந்தை அழைக்கப்படுவாங்க யாருப்பா, இது 9th புக்கு நரிந்தர் கபானி என்ன சொல்லுவாங்க, இலை ஒளியிலும் தந்தைன்னு சொல்றாங்க சரிங்களா. அடுத்து பாருங்க, நவீன கரிம வேதியிலும் தந்தை என்னது, பிரெட்ரிக் ஹோலர் ஞாபகம். நவீன கரிம வேதியிலும் தந்தைன்னா என்னது, பிரெட்ரிக் ஹோலர் ஞாபகம். வெறும் வேதியும் தந்தை யாரு, ராபர்ட் பாயில் வருவாங்க சரியா. நவீன கரிம வேதி நல்லா ஞாபகம், நவீன கரிம வேதியிலப்பா வெறும் வேதியிலும் தந்தை வந்தா ராபர்ட் பாயில் வருவாங்க சரியா. நவீன வேதியின் தந்தை லவாசியில் வருவாங்க. இதுங்க இங்க பாருங்க, நவீன கரிம வேதியின் தந்தை அழைக்கப்படுவாங்க யாருன்னா, பிரெட்ரிக் ஹோலர் சரியா. நல்லா ஞாபகம், எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன் வச்சு குழப்பிட்டாங்கன்னு வச்சுங்க, மாட்டிக்கிறோம் சரியா. நல்லா தெரிய படிச்சுங்க, ஏன்னா எக்ஸாம் பாயிண்டா ஒரு வினாக்கள் நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது, உறுதியை கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னா அதை நம்ம தெளிய படிச்சுக்கணும் சரியா. அந்த மாதிரி கொஸ்டின் நம்ம தவறு பண்ணிடவே கூடாது சரியா. சரி பாருங்க, தனிமவர் சாட்டவனையும் தந்தை அழைக்கப்படுவாங்க யார், இவர் தான் மெண்டலிஃப். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கு. இந்த மெண்டலிஃப் தனிமவர் சாட்டவனையும் தந்தை அழைக்கப்படுவாங்க. இது மேக்ஸிமம் எதன் அடிப்படையில் இருப்பா, அது வாய்ப்படுத்திப்பாரு. இது மேக்ஸிமம் நிறையன் சரிங்களா, நிறையன் நிறையா அது நிறையா அறிவு தெரிஞ்சு அவர் மெண்டல் தானே சொல்லுவோம், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய அறிவு இருக்குங்க மெண்டல் ஞாபகம் வச்சுங்க சரிங்க. அப்படின்னா நிறைய ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, நவீன தனிமாசனின் தந்தைன்னு சொல்லுவாங்க, இது யார் சொல்லுவாங்க, மேக்ஸிமம் அணியின் அடிப்படையில் இது பண்ணியிருப்பா, அவர் யாருப்பா, அணியின் அடிப்படையில் தனிமை சட்டவனையே வகைப்படுத்திருப்பாரு. மோஸ்லேன்னு சொல்லுவாங்க சரியா, மோஸ்லே மோசல் நிகழ்ச்சி. அணியெல்லாம் அணுகுண்டை பயன்படுத்தினா சரியான மோசம் தானே, மோசம் அடைஞ்சுன்னு ஞாபகம், ஏன்னா வேஸ்ட் ஆயிரும், அணுகுண்டை யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் அணியின் அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பாரு, தனிம சட்டம் உருவாக்குற யாருனா மோசல் ஞாபகம், நிறைய அடிப்படையில் மெண்டல் சரியா. ஓகே, அடுத்து பாருங்க, இதான்
பசிம் புரட்சியின் தந்தை அழைக்கப்படுவங்க யாரு? நார்மன் இ போர்லாக். சரியா, அடுத்து பாருங்க, இந்திய பசிம் புரட்சி தந்தை அழைக்கப்படுவங்க யாரு? எம் எஸ் சுவாமிநாதன், மான்கொம்பு சுவாமிநாதன் சொல்லுவாங்க. சரியா, இவர் இருந்த இன்னைக்கு பசிம் புரட்சி யார் பேர் வந்து என்ன பண்றாங்க கெட்டதுன்னு சொல்றாங்க. அந்த காலத்தை இவர் கண்டுபிடி பசிம் புரட்சி மட்டும் செயல்படுத்தாம இருந்துச்சு. இந்திய இன்னைக்கும் பல்வேறு வகையான என்ன வறுமையிலும் பசியை பற்றியும் வாழிட்டு இருக்கு. அந்த பல்வேறு தீமை இருந்தாலுமே இந்த பசியும் புரட்சினா என்ன பண்ண போறாங்க, நம்மளுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரம்தான். சரியா, இல்லை என்ன பசி பட்டினா இருக்கும்போது நம்ம திங்கிங் போற அதுலேயே தான் இருக்கும். சரியா, வேற தொழில்நுட்பத்தை வளர்ச்சி அடைஞ்சிருக்க முடியாது. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு ஒரு உலக அளவில் ஒரு முக்கியமான ஒரு போட்டத்தை வந்து நாடுகள் பட்டியல இந்தியாவும் இருக்காங்க. சரியா, அடுத்து பாருங்க, மரபியல் தந்தை. இதே எக்ஸாம் கேட்டிருக்காங்களா? 10th புக்கில் தான் போயிருக்கு, வேற எந்த புக்கு அவங்க கேட்கவே. கிரிக்கெட் ஜோகர் மன்ற இதே தான் அப்படியே கேட்டி வச்சிருக்காங்க. சரியா, அடுத்து பாருங்க, நாளையெல்லாம் சுரை பண்றது தந்தை அழைக்கப்படுவாங்க யாரு? தாமஸ் அடிசன். நாளை மேலா சுரை படிக்கிற படிப்பு நான் எண்டோக்ரைனாலஜின்னு சொல்லுவாங்க. சரியா, எண்டோக்ரைனாலஜி தான் நாளை மேலா பத்தி படிப்புன்னு சொல்லுவாங்க. சரியா, நவீன உடற்செயலின் தந்தை. நவீன உடற்செயலின் தந்தை யாரு? வில்லிய ஹரிவி. ஞாபகம், வில்லிய ஹரிவி தான் இவர் ரத்த சுழற்சி முறையை கண்டுபிடிச்சிருப்பாரு. வில்லிய ஹரிவி தான் ரத்த சுழற்சி முறையையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நவீன உடற்செயலின் தந்தைனா வில்லியம் ஹர்வி. அடுத்து பாருங்க, தாவர உள்ளமைப்பின் தந்தை அழைக்கப்படுவாங்க. இது நெகமியா குரு. நெகமியா குரு தான் தாவர உள்ளமைப்பையும் தந்தைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, தொல் தார். இது ரொம்ப முக்கியமான தொல்லுயிரின் தந்தை அழைக்கப்படுவாங்க. லியனோடே டாவின்சின் யாச்சுக்கணும். தொல்லுயிரின் தந்தைனா லியனோடோ டாவின்சின் யாச்சுக்கணும். அடுத்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சரியா, தொல்லுயிரின் தந்தை, அடுத்து தொல் தாவரின் தந்தைன்னு சொல்லுவாங்க. அடுத்து தொல் தாவரின் தந்தை அழைக்கப்படுவாங்க. இது காஸ்பர் மரியா வான் ஸ்டென்பெர்க்னு யாச்சுக்கணும். தொல் தாவரின் தந்தைனா காஸ்பர் மரியன் ஸ்டென்பெர்க். அதே மாதிரி வெறும் தொல்லி இருந்தேன்னா லியனோட டாவின்சின் யாச்சுக்கணும். நல்லா கொடுத்து கொலைப்பட்டுருவாங்கப்பா. சரியா, அடுத்து பாரு, இந்திய ஏவுகணை தொழில்நுட்பத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுவாங்க யாரு? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அக்னி சிறகுகள், எழுச்சி தீவம், அதனால சொல்லுவாங்க லூமினஸ் பக்குன்னு சொல்லுவாங்க. மிஷன் 2020 இவர் புக்கில் எழுதுறவங்க யாரு? ஏபிஜே அப்துல் கலாம் தான். நாட்டின் 11வது குடியரசுத் தலைவர் 2002 2007 வரைக்கும் இருந்திருப்பாங்க. இவர் எழுதிய நூற்று கேட்டாங்களே, அக்னி சிறகு நூல் எழுதினவங்க யாருண்டு? எஸ்ஐல கேட்ட கொஸ்டின் தான். சரியா, ஏபிஜே அப்துல் கலாம் தான் எழுதியிருப்பாங்க. சரியா, அடுத்து பாருங்க, இந்திய விண்வெளியின் தந்தை அழைக்கப்படுவாங்க யாரு? விக்ரம் சாராபாய். இன்னைக்கு விக்ரம் இஸ்ரோ உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யாரு? இவரா விக்ரம் சாராபாய் தான் சொல்லுவாங்க. சரியா, ஞாபகம். அப்படி இந்திய தொல் தாவரின் தந்தை அழைக்கப்படுவாரா? இந்தியான பீர்பால் சஹானி ஞாபகம். சரியா, நல்லா ஞாபகம். வெறும் தொல் தாவரின் தந்தைனா காஸ்பர் மரியா, தொல்லுயிரின் தந்தைன்னா அது என்ன சொல்லுவாங்க, லியனோட டாவின்சின் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்திய ஒரு வார்த்தை வந்து பீர்பால் சஹானி ஞாபகம். சரியா, அடுத்து பாருங்க, சித்த மருத்துவம் தந்தை அழைக்கப்படுவாங்க யாருப்பா? அகஸ்தேரிய. அகஸ்தேயம் சித்த மருத்துவத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. அகத்திர மாணவர் எத்தனை பேர்? 12 பேர் இருப்பாங்க. தொல்காப்பி ஒருத்தரா இருப்பார். சரியா, அடுத்து பாருங்க, விலங்கின் தந்தை அழைக்கப்படுவாங்க யாரு? இது அரிஸ்டாட்டில். விலங்கின் தந்தை அரிஸ்டாட்டில் பிளஸ் என்ன சொல்லுவாங்க, அரசியல் அறிவின் தந்தைன்னு சொல்லுவாங்க. அவர் யாரு? அவர் அரிஸ்டாட்டில் தான் சொல்லுவாங்க. சரியா, நல்லா ஞாபகம். அதே மாதிரி நோய் எதிர்ப்பியின் தந்தை அழைக்கப்படுவார் யாரு? எட்வர்ட் ஜெனர். முதன் முதல தடுப்பூசிக்கு எதிராக மருந்து கண்டுபிடிச்சிருப்பாரா? அதனால சொல்ல எட்வர்ட் ஜென்னர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பென்சிலியா 1928 கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா, 28 சில புக்கில் 29 கொடுத்துருப்பாங்க. ஞாபகம், பென்சிலின் நொட்டேட்டம் ஏன்னா தாவரத்துன்னு பென்சில் மருந்தா கண்டுபிடிச்சிருவாங்க. பிளமிங் என்பது அலெக்சாண்டர் பிளமிங் கண்டுபிடிச்சிருப்பாரு. சரி, அதுக்கடுத்து இதனா எட்வர்ட், அதுக்கு முன்னாடி இதனா நோய் எதிர்ப்பில முக்கிய இதுனா தடுப்பூசி தந்தைன்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்க? எட்வர்ட் ஜெனர் தான் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, இது வெறும் மருத்துவம் தந்தை அழைக்கப்படுவாங்க யாரு? சரகர் சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம்ப்பா, சித்த மருத்துவம் தந்தைன்னா அகஸ்தியர், வெறும் மருத்துவம் தந்தைன்னா அது சரகர் ஞாபகம். அடுத்து பா, யுனானி மருத்துவம் தந்தைன்னு அழைக்கப்படுவாங்க யாரு? யுனானி மருத்துவம் தந்தைனா ஹெப்போக்ரடஸ் ஞாபகம். சரியா, யுனானி ஹெப்பகோரடஸ். ஆயுர்வேத மருத்துவம் தந்தை அழைக்கப்படுவாங்க யாரு? தன்னுவந்திரி சொல்லுவாங்க. சரியா, தன்னுவந்திரி சொல்லுவாங்க. அதே மாதிரி யோகா மருத்துவம் தந்தை அழைக்கப்படுவாங்க யாரு? இதெல்லாம் பதஞ்சலின்னு சொல்லுவாங்க. சரியா, அதே மாதிரி ஹோமியோபதி மருத்துவம் தந்தை அழைக்கப்படுவாங்க யாரு? சாமுவேல் ஹனிமேன். சரியா, ஞாபகம். யுனானி மருத்துவம் தந்தைன்னா ஹெப்போக்ரடஸ் தான். சரியா, இது ஞாபகம். நுண்ணுயிரின் தந்தை அழைக்கப்படுவாங்க யாரு? லூயிஸ் பாஸ்டர். லூயிஸ் பாஸ்டர் தான் நுண்ணுயிரின் தந்தைன்னு சொல்லுவாங்க. சரியா, சில வகையான முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் முக்கியமான கொஸ்டின் எக்ஸாம் கேட்ட கொஸ்டின் தந்தைகள் தான். வேற வேற சப்ஜெக்ட் வந்து கேட்போம் பார்ப்போம். சரியா, தேச தந்தை அழைக்கப்படுவாங்க யாரு? மகாத்மா காந்தி தான். 1869 அக்டோபர் 2 பிறந்திருப்பாங்க. இவருடைய அக்டோபர் 2 தான் அகிம்சை தினமாக 2007 இருந்து நம்ம கொண்டாடிட்டு வர்றோம். சரிங்க, அதே மாதிரி பாரு, அரசியல் அமைப்பின் தந்தை அழைக்கப்படுவார் யாரு? பி ஆர் அம்பேத்கர் தான். அது அரசியலமை சிற்பின்னு சொல்லுவாங்க, அதுனா அம்பேத்கர் தான். சரிங்க, அதே மாதிரி நவீன இந்தியன் சிற்பி அப்படின்னு கேட்டுக்கே இருப்பாங்க. நவீன இந்தியன் சிற்பின்னு அழைக்கப்படுவார் யாரு? நம்மளுக்கு நேரு, ஜவஹர்லால் நேரு சொல்லுவாங்க. நவீன இந்திய விடிவில் அழைக்கப்படுவாங்க யாரு? ராஜாராம் மோகன் ராய் சொல்லுவாங்க. சரிங்களா, அதே மாதிரி அரசியலமை சிற்பினா அம்பேத்கர் தான். அதே மாதிரி தமிழ் சிற்பின்னு அழைக்கப்படுவாங்க யாரு? நம்ம பாரதிய சொல்லுவாங்க. பிளஸ் சமுதாய சிற்பின்னு யார் சொல்லுவாங்க? நம்மளுக்கு வந்து சமுதாய சிற்பி யாரு? பெரியார் சொல்லுவாங்க. சமதர்ம காவலர், சமதர்ம சிற்பின் அழைக்கப்படுவார் யாரு? அம்பேத்கர் சொல்லுவாங்க. இதுவும் கேட்பாங்க. அணுக்கரியும் சிற்பி டி எக்ஸாம்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அணுக்கரியும் சிற்பி அது ஹோமி ஜஹாங்கிர் பாபா, அதில் இருக்கு. சரிங்களா, ஹோமி ஜஹாங்கிர் பாபா தான் அணுக்கரியும் சிற்பின்னு அழைக்கப்பட்டாரு. சரியா, இத்தனை சிற்பிகள் இருக்கு, எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் தான் இருக்கு.
அதே பசியும் புரட்சின்னு சிற்பியும் அழைக்கப்படுவங்க யாரு? வர்கீஸ் குரியன் தான். சரி, வெண்மை புரட்சினா ஒண்ணுதான், சரி வெண்மை புரட்சிய சிற்பின்னு அழைக்கப்படுவார் யாருன்னா, நம்மளுக்கு என்ன அது ஆபரேஷன் பிளட் சொல்லுவாங்களா, அதெல்லாம் சொல்லிட்டு வெண்மை புரட்சினா வர்கீஸ் குரியன் தான். சரிங்களா, பசியும் புரட்சினா எம் எஸ் சுவாமிநாதன், இந்திய பசையும் புரட்சி எம் எஸ் சுவாமிநாதன், வெறும் பசையும் புரட்சினா அது நார்மல் நீ போர்லாக் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கொஸ்டின் கொடுத்து அப்படி நான் என்ன பண்ணிட்டுருவாங்க, மாற்றி அடிச்சிட்டு கூடாது. வெறும் பசையும் புரட்சினா நார்மல் நீ போர்லாக்கு, இந்தியன் வச்சுனா வச்சுங்க எம் எஸ் சுவாமிநாதன் ஞாபகம் வச்சுக்கணும். வெண்மை புரட்சி தந்தீங்கன்னா வர்கீஸ் குரியன். அதேமாரி இந்த பசையும் புரட்சி இந்த வார்த்தை யார் உருவாக்கியிருப்பா, வில்லியம் ஸ்காட் என்பவர் தான் அந்த வார்த்தையை உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க, வரலாற்றின் தந்தை அழைக்கப்படுவாங்க, இவர் ஹரட்டாட்டா சொல்லுவாங்க, இவர் தான் வரலாற்றின் தந்தை. நம்மளுக்கு என்னது ஆறா புக்கும் எல்லா புக்கும் இந்த தந்தை இருக்கு. சரியா, ஞாபகம் வச்சுங்க. புவியிலும் தந்தை யாருன்னு அழைக்கிறாங்கப்பா, அந்த இரட்டோ தீஸ் தீனஸ் ஞாபகம். புவிமைய கோட்பாடு சொன்னவங்க வேற, புவிமைய கோட்பாடு யார் சொல்லியிருப்பாங்க, புவிமைய கோட்பாடு தாளமே சொல்லியிருப்பாரு, சூரியமய கோட்பாட கோபர்னிக்க சொல்லியிருப்பாரு. சரி, அதனால புவியின் தந்தை வேற, புவிமைய கோட்பாடு சொன்னவங்க வேற. சரிங்களா, கமாண்ட்ல சார் தப்பா போட்டீங்க சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தா புக்கில போட்டிருந்தாங்க, அதை திருத்திங்க. சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புவியின் தந்தைனா யாரு, இரட்டோ தீனஸ் தான். சரிங்களா, புவிமைய கோட்பாடு சொன்னவர் யாரு, அவர் தான் தாளமே சொல்லியிருப்பாங்க. இப்ப பாருங்க, பொருளாதார தந்தைன்னு அழைக்கப்படுவாங்க யாரு, ஆடம் ஸ்மித். சரிங்களா, ரீசெண்டா யார் பொருளாதாரத்துல நோபலைஸ் வாங்கினாங்கன்னா அபிஜித் பானர்ஜி, சென்ற முறை கேட்கப்பட்ட வினாக்கள். சரி, அபிஜித் பானர்ஜி எஸ்தே டாப்ல தான், இந்த ரெண்டு பேர் என்ன இருக்காங்க, நம்மளுக்கு நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதார ஆலோசனை டீம்ல ஒரு மெம்பரா இருக்காங்க. இன்னைக்கு தமிழ் உலக அளவில் சார் இந்திய அளவில் ஒரு பொருளாதாரத்தில் சிறந்த விளங்கக்கூடிய மாநிலங்க பட்டியல் தமிழ்நாடு எப்பயுமே அந்த முதலிடம் இரண்டு இடத்துல இருப்பாங்க. மெயின் காரணம் அது, மேக்சிமம் இது போன்ற பொருளாதார ஆலோசனைலாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆலோசனை வழங்குறதுனால சொல்றாங்க. சரியா, சரி, அடுத்து இப்போ வேதியின் தந்தை அழைக்கப்படுங்க யாருப்பா, இவர் தான் ராபர்ட் பாயினியா வச்சுக்கணும். இந்திய அணுக்கருவியின் தந்தை அழைக்கப்படுங்க யாரு, ஹோமி பாபா. இந்திய இவரை இஸ்ரோ ஒரு முக்கிய காரணமாக இருந்தாங்கப்பா. சரியா, இஸ்ரோ எந்த உருவாக்கணும், 1969 விக்ரம் சாராபாய் பிறந்த தினம் August 14 சொல்லுவாங்க. சரியா, அண்ணன் உருவாக்கியிருப்பாங்க. நாசா எப்போ உருவாக்கியிருப்பாங்க, 1958 என்ன அக்டோபர் 1. சரியா, அக்டோபர் 1 கொண்டு வந்திருப்பாங்க. 58 நாசா உருவாக்கியிருப்பாங்க, எக்ஸாம்பிள் இருக்கு. சரி, ஸ்கூல் புக்கில் இதை கொடுத்துருக்காங்க, நாசா நிறுவனம் அமெரிக்கா தலைமையிடமாக கொண்டு செயல்படுத்துறாங்க. சரி, அடுத்து பாருங்க, இயற்பியலும் தந்தை அழைக்கப்படுவது யாரு, நியூட்டன் யா வச்சுக்கணும். சரிங்களா, அதேமாரி நவீன இயற்பியின் தந்தை யார் அழைக்கப்படுறாங்க, சரிங்களா, சர்சி நவீன இயற்பியின் தந்தை ஈசி கொட்டி எம்சி ஸ்கொயர் சொன்னவர் யாருப்பா, கேளு கமான் பண்ண, ஈசி கொல்ட்டு எம்சி ஸ்கொயர் அவர் தான் என்ன சொல்கிறாங்க, நவீன இயற்பியலின் தந்தைன்னு சொல்கிறாங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானாக சொல்லிட்டே தான், கீழே கமெண்ட் பண்ணுங்க. நவீன சார் என்ன சொல்லுவாங்கன்னா, நவீன இயற்பியலின் தந்தை, இயற்பியல் தந்தை நியூட்டன் தான், நவீன இயற்பியலின் தந்தை யார் சொல்கிறாங்கன்னா ஈசி கோல்டு எம்சி ஸ்கேர் கண்டுபிடிச்சார், இவர் என்ன சொல்கிறாங்க, நவீன இயற்பியலின் தந்தைன்னு சொல்கிறாங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே. சரியா, அடுத்து பாருங்க, உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அழைக்கப்படுவாங்க யார், ரிப்பன் புரவு தான். சரிங்க, ரிப்பன் எங்களை மக்கள் ஒரு அப்பன்னு சொல்லுவாங்க. 1881 என்ன பண்ணியிருப்பார், முறையான மக்கள் தொகையை கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து முதல்ல மக்கள் தொகையை எப்போ கால்குலேட் பண்ணியிருப்பாங்க, 1872 பண்ணியிருப்பாங்க. யார் மேயர் பிரபு, ஆனால் ரிப்பன் எங்களை அப்பன்னு சொல்லுவாங்க. உள்ளா சாம்பியன் தந்தை அழைக்கப்படுவாங்க யாருன்னா ரிப்பன் பெருவு தான். சரிங்களா, ரிப்பன் பெருவு, மேய பெருவு. சரி, காரண வாழ்ச்சி என்ன கொண்டு வந்தாங்க, நிலையான நிலவரையை கொண்டு வந்திருப்பாங்க. அதேமாரி பாருங்க, இந்த ரயத்தாரி முறை கொண்டு வந்தவங்க யாரு, சரிங்களா, கீழே கமல் ரயத்தாரி முறையை கொண்டு வந்தவங்க யாருன்னு ஞாபகம் வச்சுங்க. ரயத்தாரி முறை எங்க முதல்ல சென்னையில கொண்டு வந்திருப்பாங்க, சார் தாமஸ் மன்றோ. சரியா, சென்னையில கொண்டு வந்திருப்பாங்க. அதே நிலையான நிலவரி திட்டம்னா காரண வாழிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, அதே மகளவாரி முறையை கொண்டு வந்தவங்க யாருப்பா, மகள்னா பெண்ணு ஆச்சு, வில்லியம் பெண்டிங் தான் அந்த மகள்வாரி முறையை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்க, காவல்துறை உருவாக்கணுங்க யார், முத முதல்ல காரண வாலிசு பிரதா உருவாக்கியிருப்பாங்க. அதே என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த மாவட்ட ஆட்சித்தலை போஸ்டிங் உருவாக்கணும் யார், வாரன் ஆசிங் தான். இதோட தந்தைகளாம் படிச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானதா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, வரிசையாக ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, நுண்ணுயிரின் தந்தை யார் அழைக்கப்படுங்க, லூயிஸ் பாஸ்டர். மரபியலின் தந்தை அழைக்கப்படுங்க மெண்டல். சரியா, முத முதல்ல வகைப்பாடு நவீன வாய்ப்பாட்டு தந்தை யாரை சொல்கிறாங்க, கரோலஸ் நேசு. இந்திய தொல் தாவரின் தந்தை யார், சரி, அதேமாரி தொல் வெறும் தொல் தாவரின் தந்தை யாருன்னு சொல்லி நீங்கள் வரிசையை ஞாபகம் வச்சுங்க. அதே பசுமை புரட்சியின் தந்தை யார், நார்மலியும் போர்லாக்கு. வெறும் வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். சரிங்களா, அடுத்து பாருங்க, நவீன உடற்சியல் தந்தை அழைக்கப்படுவாங்க யார், வில்லியம் ஹர்வினியா வச்சுக்கணும். அப்புறம் சொல்லுவாங்க, இப்படி எல்லாமே ஒரு இடம் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு டைம் ரீக்கல் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துருச்சுங்க. அடுத்து இதெல்லாம் முக்கியமான, ஆயுர்வேதத்தின் தந்தை அழைக்கப்படுவாங்க யாருன்னா தன் வந்துரு தான். யோகா மருத்துவம் தந்தை யார் சொல்கிறாங்கன்னா யார், பதஞ்சலியை சொல்கிறாங்க. அடுத்து ஹோமியோபதி மருத்துவ தந்தை யார் சொல்கிறாங்க, சாமுவேல் ஹனிமன் சொல்கிறாங்க. அடுத்து யுனானி மருத்துவம் யார், ஹிப்போக்ரேட்டஸ். செல்ல திறந்து நான் சொல்ல உங்கள் ஆன்சர் தெரியாதான் செக் பண்ணி பாருங்க. சரியா, தேச தந்தை யார் அழைக்கிறாங்க, பணங்களுக்கு மகாத்மா காந்தி ஞாபகத்துக்கு வரணும். அப்போ தான் நீங்கள் தெளிவாக இந்த வீடியோ கவனிச்சிருங்க, அடுத்த இல்லைன்னு சொல்லி அப்படி கணவண்டுக்கு பார்க்குறது அப்போலாம் ஞாபகத்துக்கு வராது. சரிங்களா, நான் சொல்லச்சோ ஒரு 10 questions கேட்குறேன். மேலே இந்த 10 questions கேக்குறேன்,
அப்புறம் நான் இது இது ஆன்சர் பாருங்க, வேற என்ன கேட்கலாம், சரியா? இந்திய தொழில் தாவரின் தந்தைன்னு யாரை சொல்றாங்க, சரிங்களா? அடுத்து பாருங்க, மருத்துவத்தின் தந்தைன்னு யாரை சொல்றாங்க, சரியா? இந்த ஒரு க்வெஸ்சன்ஸ். அப்புறம் என்ன சொல்லலாம், கரிம வேதியின் தந்தை, நவீன கரிம வேதியின் தந்தைன்னு யாரை சொல்றாங்க, சரிங்களா? அதே மாதிரி சரி, அதே நவீன இயற்பியலின் தந்தைன்னு யாரை சொல்றாங்க, சரிங்களா? அடுத்து பாருங்க, நவீன வேதியின் தந்தைன்னு யாரை சொல்றாங்க, சரிங்களா? அடுத்து என்ன க்வெஸ்சன் கேட்கலாம், சரி, இந்திய ஏவுகணையின் தந்தைன்னு யாரை சொல்றாங்க, ஞாபகம் வச்சுங்க. வேற என்ன கேட்கலாம், சரி, தேச தந்தைன்னு யாரை சொல்றாங்க, சரிங்களா? இந்த க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் எந்தெந்த க்வெஸ்சன்ஸும் உங்களை ஆன்சர் தெரியும்னு செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சுட்டு நீங்க இந்த வீடியோ நல்லா தெளிவா பாத்துறீங்க, உறுதியா 100% என்ன பண்ணிருவீங்க, பாஸ் பண்ண போறேன்னு அர்த்தம். மத்தவங்க என்ன போறீங்க, கொஞ்சம் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சா ஈஸி இந்த எஸ்ஏ எக்ஸாம் அடிச்சு தூக்கிடலாம், சரி? அது எந்த வகையான பெருசு வகையான ஒரு பில்டப் பண்றது ஒண்ணுமே கிடையாது. மேக்ஸ் சிலபஸ் படி பேஸ் பண்ணி நீங்க அழகா படிச்சாவே இந்த வட்டம் என் காவல்துறை அதிகாரி உயர் அதிகாரி நீங்க கண்டிப்பா ஆகிடலாம், சரிங்களா? அதுக்கு எனக்குமே கணினி எஸ்ஏ உங்களுக்கு உறுதுணையா இருக்கும், சரிங்களா? வேற ஏதாவது என்ன வீடியோன்னு பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வேறு டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், நம்ம அதுக்கேற்ற மாதிரி நவனிக்கலாம், சரி பண்ணிக்கலாம், சரிங்களா? மீண்டும் அடுத்த கிளாஸ் சந்திப்போம், நன்றி, வணக்கம். பல்லாயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளை உருவாக்கிய கணியன் ஐஏஎஸ் அகாடமி நிறுவனத்தால் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள 2023 சார்பு ஆய்வாளர் தேர்வு மற்றும் காவலர் தேர்வுகளுக்கான ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச்களுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. பயிற்சி வகுப்புகள் போட்டித் தேர்வுகளில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவால் நடத்தப்படுகிறது. தமிழ் மற்றும் ஆங்கில வழி மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். வாரந்தோறும் மாதிரி தேர்வுகள் மற்றும் முழு தேர்வுகள் நடைபெறும். ஒவ்வொரு மாணவருக்கும் சிறப்பு கவனத்துடன் மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்க தனி மென்டார் குழுக்கள். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு வசதியுடன் தரமான உணவு மற்றும் விடுதி வசதி ஏற்பாடு செய்து தரப்படும். அட்மிஷன்ஸ் குறித்த மேலும் தகவல்களுக்கு 7845454747 and 9999554353. கணியன் ஐஏஎஸ் அகாடமி, நம்பர் 101 வக்கீல் புதுத்தெரு, சிம்மக்கல், மதுரை.